சேலத்துல ஈவே ராமசாமி பண்ணிருக்கச்ச இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருந்தோம்னா இந்த நிலைமை நம்மளுக்கு கிடையாது. இந்த மாதிரி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த கேடி வீரமணி குரூப் அவன் தான் ஃபர்ஸ்ட். சீமான் கக்கோஸ் காந்தி எல்லாம் சின்ன கொசுங்க. ஏன் வேண்டாம் சொல்லிருக்கானே காப்பாத்து கொடுத்தா எனக்கு வேண்டாம் சொல்றதுக்கு தைரியம் கொடுத்தாங்க. அது அதுல அது தைரியம் கிடையாது. ஈவே ராமசாமி நான் எக்கட என்ன கிழிச்சார் இவ்வளவு வருஷம் ஜாதிகளை ஒழிச்சுட்டேன்னு. வணக்கம். மேடையில் இருக்கும் என்னை விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவா, கீழே இருக்கிறவாள் என்னை விட வயசுல மூத்தவா, அவளோட ஆசீர்வாதம். ஒண்ணு இந்த கூட்டத்தை பாக்கிறதுக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு பிஎஸ்கே சார். இது ஏன்னா நானே நிறைய இன்டர்வியூல சொல்வேன், ஏன் எங்களை ரொம்ப அடிக்கிறீங்க சும்மா சும்மா, ஏன்னா நாங்க வெளில வரமாட்டோம், பயந்தாங்க, கோழைங்க, சத்தம் போட்டா ஓடி போயிடுவோம், அடுத்த ஆத்துல யாரையாவது அடிச்சா கூட பரவாயில்ல, எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு இருக்கிற டைப்பு, அதனால இப்படி அடிச்சுட்டே தான். சேலத்துல ஈவே ராமசாமி பண்ணிருக்கச்ச இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருந்தோம்னா இந்த நிலைமை நம்மளுக்கு கிடையாது. இதுல சி பிராமணனை பார்த்து ஒரு வாட்டி எங்கிட்ட திருமாவளவன் ரவிக்குமார் அவர் எங்கிட்ட ஒரு டாக்ல சொல்லிச்சு, இந்த பிராமினை பத்தி பேசிட்டு எங்கிட்ட சொன்னார், ஏன் மேடம் நீங்க தலையிலேன்னு வந்தவங்க நாங்க காலையில வந்தவங்கன்னு பேசுறீங்க அப்படின்னார். நான் சொன்னேன், சார் நான் எங்களுக்கு அதுல நம்பி எங்க எழுதியிருக்க அந்த மாதிரி நீங்க காமிங்க, எதுக்கெடுத்தாலும் மனுஸ்மிருதி மனுஸ்மிருதின்னு மனு என்ன எழுதினாருன்னே தெரியாது, ஆனா கோட் பண்றது மனுஸ்மிருதி அதுதான். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க எதுல எழுதி இருக்குன்னு கேளுங்க, திரும்பியே கேட்க மாட்டேன், திரும்பி பேசவே மாட்டாத. அங்க நான் அவர்கிட்ட சொன்னேன், சரி சார் நீங்க தலையிலேன்னு வந்தவங்க நாங்க காலையில வந்தவங்க, இட் டசன்ட் மேட்டர் வேர் வி ஆர் கமிங் ஃப்ரம், வாட் யூ ஆர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். அண்ட் சி நேக்கு வந்து நான் ஐ எம் அ பிராமின் அப்படிங்கிறதுனா ஐ ஹாவ் ப்ரைட், அது வந்து பட் எனக்கு அது வெறி கிடையாது, எனக்கு எனக்கு வெறி இல்ல, பட் ஐ எம் ப்ரவுட் அபவுட் மை ஹெரிடேஜ். ஜாதிகள் இருக்கிறது, சும்மா நம்மளே ஏமாத்துக்க வேண்டாம், ஜாதிகள் எல்லாம் இல்லைன்னுட்டு, தட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். ஜாதிகள் இல்லைன்னா நம்மளோட கலாச்சாரம் கிடையாது. அதுல எந்த பொருள், நம்ம ஹிந்துஸ்ல ஜாதின்னு இருக்கு, மீதி இடத்துல வேற மாதிரி இருக்கு அது டிவிஷன், ஆனா அந்த டிவிஷனை கேட்கறதுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது. சின்ன கொசுங்க எல்லோரும் அர்ச்சனர் ஆகலாம்,
கழட்டு பசங்க, கிழட்டு பசங்க. இந்த டயலாக விட்டா தெரியாது யாருக்கும், இந்த டயலாக விட்டா எல்லோரும் அர்ச்சகராகலாம். அது எப்படி போலாம் அதுல? ஏன் வேட்டிக்கல்ல போய் சொல்றது தாங்க. முதல்ல அவளோட திராவிடர் கழகத்துல எவனாவது ஒரு எஸ்சி அறிவாட வந்து டஸ்டியா போடட்டும், அதுக்கப்புறம் நீதி பேருக்கு பாடம் படிக்கட்டும். எங்களோடது எல்லோரும் அர்ச்சகராகலாம், ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா பிராமண மாத்திரம் அர்ச்சகரா இல்ல, அந்தந்த டினாமினேஷன் டெம்பிள்ல யார் இருக்க முடியுமோ அவர்கள் தான் இருப்பார்கள். கடவுள் கடவுள் வகுத்த நியதிகளை கேட்க நமக்கு யாருக்குமே துப்பு கிடையாது. ஒரு ஜட்ஜ் சொல்றத மனுஷன் ஜட்ஜ், ஈவே ராமசாமி மனுஷன், அவரை அவமானப்படுத்திட்டான் பொங்கலிங்க. நீங்க நாங்கள் நித்தமனமும் ராமனையும் கிருஷ்ணனையும் அவமானப்படுத்திக்கும் போது நாங்க என்ன சும்மா இருக்கணுமா? முடியவே முடியாது அதுல. So the moral of the story is, moral of the story, Hindus, Hindus of the world unite. நம்மளுக்குள்ள ஜாதி பேதம் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் அது நான் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் என்பது இல்லை. அந்த ஜாதி வந்து நம்மளோட முன்னோர்கள் வட்டது பழக்க வழக்கங்களை நாம் நமது அடுத்த சந்ததியருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அது இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர், பார்ட் ஆஃப் அவர் ஹெரிடேஜ், பார்ட் ஆஃப் அவர் ட்ரெடிஷன், பார்ட் ஆஃப் அவர் கஸ்டம்ஸ். We cannot forgo all that. Nichema adrena konga dayu time irukku. Tata practice pannada, emmappa pannala, emmappa pannada, enga aatla pannala, adutha enoda next generation pannada. But still jaadigal irukkirathu, jaadigal irukkum. Ungalal mudindal anda veeraana sami nayakar enna kilichar ivlo varsham jaadigalai olichittanitte அதுல ஒண்ணு பண்ண முடியாது. ஜாதிகள் இருக்கிறது, ஆனால் எல்லோரும் இந்துக்கள் என்ற ஒரு குடையின் கீழ் இருப்போம். That is the moral of the story.